நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு படிக்கட்டுலேருந்து அடுத்த படிக்கட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு சில பல காலங்கள்லாம் எடுக்கும். அதே மாதிரி தான் இளைய தளபதி, தளபதி, தளபதியிலேருந்து தலைவனாக நீங்கள் மாறுவீங்களா, மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நடிகர் விஜய் முன்னாடி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க தானே வேணும். தளபதியிலிருந்து தலைவன் ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா நான் அதை ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இது சரியா தப்பா விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியது. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கான தலைவனாக வர்றதுக்கு உங்களுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பேச வேண்டிய நேரம் இது. விஜய் அரசியல் களம், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். பீஸ்ட் தமிழில் மிருகம்னு பேர். மிருகம் எந்த அளவுக்கு வேட்டையாட போகுது, அது அரசியல் வேட்டையாக இருக்குமா இல்லை வசூல் வேட்டையாகவும் வசூலில் மிருகமாகவும் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகக்கூடிய தியேட்டர்களில் நிச்சயமாக தெரிஞ்சிடும். குறிப்பாக ஒரு 2-3 நாட்கள்லேயே போட்ட காசை எடுத்துகிற போது சன் பிக்சர்ஸ், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி சன் பிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே சர்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் விஜயை வச்சு எடுத்திருந்தாங்க. அதில் பேச துணியாத விஷயங்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. அரசியல் அப்படிங்கிற ஒரு களம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் அதில் விஜய் பேசின வசனங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிரொலிச்சுது. இந்த படம் அப்படிங்கிறது பீஸ்ட் அப்படிங்கிற படமும் அரசியலுக்கு கொஞ்சமும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது தான் படத்தில் ஸ்க்ரீனை கிளிக்கும்போது பாஜகவினுடைய அந்த காவி துணியை கிளிக்கிற மாதிரியான ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அதுவாக நம்ம பேச போகிறோம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை 13ஆம் தேதி பேசுவோம். படத்துக்கு முன்னாடியே விஜயோட அரசியல் என்ட்ரியை பற்றின ஒரு பேச்சை தொடங்கியிருக்கு நெல்சன் அண்டு விஜய்க்கு இடையில இருந்த இந்த நேருக்கு நேர் விவாதம். விவாதம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விகளோட நெல்சன் வந்து உக்காந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லொப்பத்தனமான ஒரு கேள்விகள் தான். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கிட்ட வந்து சில பல கேள்விகளை சன் பிக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் நிறைய நேரம் வந்து கேள்விகள் கேட்கும்போது வந்து கடந்த வாரமும் சரி இந்த வாரமும் சரி கேள்விகள் கேட்கும்போது அவரே ஒரு பெரிய ஒரு லாங் டைலாக் சொல்லியிருந்தார். பிகாஸ் அவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய லென்த் டைலாக்கோட தான் வந்து ஆரம்பித்து விஜயே தூங்கியிருப்பார். நிறையா எடிட்டிங்க்கு அப்புறம் தான் ஒரு க்வெஸ்டினாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது வந்து ஒரு தனியாக டீம் வச்சு எங்கேயே அது ரிலேட்டடான கேள்விகள் தான் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த தயார் பண்ண கேள்விகளில் நேற்றைய தினம் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இளைய தளபதியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் தளபதியாக மாறிட்டீங்க, இப்போது தளபதி 2 தலைவனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நெல்சனுடைய வாயிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். இதற்கு நடிகர் விஜய் வந்து ரொம்ப சைலண்டாக ஃபஸ்ட்டு வந்து இளைய தளபதின்னு பட்டம் கொடுத்தவங்க அவங்க தான், தளபதின்னு பட்டம் கொடுத்தவங்களும் அவங்க தான், நாளைக்கு தலைவன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நான் ஏற்றுப்பேன், அது எல்லாத்தையும் காலம்தானே தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். இந்த காலம்தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பயங்கரமானதுங்க. ஏன்னா ஆக்டர் விஜய் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி ரஜினி அப்படின்னு ஒரு கேரக்டர் தெரியும்ல, இன்றைக்கி ரஜினியோட அந்த ரஜினியினுடைய அந்த மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே சுல்லு 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 சுல்லாக இன்றைக்கி வந்து தமிழக ரசிகர்கள் வந்து ஒட்டச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவ்வளவு காலம் நீ என்னை ஏமாத்தினது உன் படம் ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? அதுவும் லஜா ரஜினிகாந்த் மாதிரியான பாலிட்டிஷியன் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை தாண்டி ரஜினியை வச்சு அவங்க நடத்தின அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். ஸோ ரஜினிகாந்தை வச்சு எப்படிலாம் வந்து சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கன்னட குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா போயஸ் கார்டனில் உட்காந்துக்கிட்டு இப்படி இங்கே இந்த பக்கம் நடக்கிறது அந்த பக்கம் நடக்கிறது இப்படிலாம் செஞ்சு அரசியலை யார் இப்படிலாம் கண்டிப்பாக மக்களுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்லாம் பெரிய அளவில் பேசினேன். அதே ரஜினிகாந்த்
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போய் நிற்கிறார். வயசாயிருச்சு அப்படிங்கிறத தாண்டி பாட்ஷா படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் வந்திருந்தார்னா இன்றைக்கி அவருடைய நிலைமை அப்படிங்கிறதே வேறு. அப்போல்லாம் வந்து பெரிய சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது. குறிப்பாக வந்து தூத்துக்குடியில் ஒரு கலவரம் நடக்கும்போது வந்து என்ன எதுக்கு மக்கள் கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஏழு பேர் விடுதலை பற்றி தெரியுமா கேட்டால் ஏழு பேர் யார் அப்படின்னு கேட்டவர் தான் ரஜினிகாந்த். காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லி மக்களை ஏமாற்றி 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 அவருடைய படத்தை ஓட வைக்கிறதுக்காக வந்து இவ்வளோ விஷயம் செஞ்சிங்களா, இவ்வளோ கீழ்மட்டமானவரா நீங்கள் அப்படின்னு ரசிகர்கள் காரி துப்பக்கூடிய பல்வேறு செயல்களை செஞ்சு இப்போ இன்றைக்கி ஓரமாக ஒதுங்கி போய் உட்காந்துருக்காரு ரஜினிகாந்த். அதே மாதிரியான வார்த்தையை நடிகர் விஜய் வந்து நேற்றைய தினம் சொன்னதாக என்னால் பார்க்க முடிஞ்சது. படம் ரிலீஸ் ஆக போது காலம்தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறார். ஸோ ரஜினிகாந்தோட ஸ்டைலை விஜய் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அதை ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரஜினிகாந்துக்கு என்ன சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் சுச்சுவேஷன் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி விஜய் அப்படிப்பட்ட ஒரு களத்தில் தான் நிற்க போகிறாரா இல்லை படம் ஓடுறதுக்காக தான் விஜய் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயோட மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரஜினி மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் விஜய் கிடையாது. விஜய் வந்து அவங்களுடைய அப்பா தெய்வில் வந்து படத்துக்குள்ளே வந்தாலும் தொடர்ந்து வந்து குஷி படத்துக்கு அப்புறம் பூவை உனக்காக இதிலெல்லாம் அவங்க அப்பாவோட பேக்ரவுண்டில் இருந்து வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவரே கதை கேட்டு தொடர்ந்து சுயமாக அவரே முடிவெடுக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இடையில வந்து தன்னுடைய இயக்கம் சார்ந்தோ மக்கள் நலப்பணி மன்றங்கள் சார்ந்தோ அரசியல் இயக்கம் சார்பாகவோ தொடர்ந்து வந்து அவங்க அப்பாவை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி அந்த விஷயத்தை வந்து பஞ்சாயத்தை முடித்து வச்சவர். ஸோ அதனால் தனியாக தான் செயல்படுறேன் சுயமாக தான் செயல்படுறேன் அப்படிங்கிறத பல முறை நிரூபித்தவர். அதே நேரத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து தன்னுடைய கட்சி கொடியும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 120 மேற்பட்ட இடங்களை வாங்கினவர். அதில் வந்து சர்க்கார் படத்தில் வர மாதிரி தான் நான் ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் ஓரமாக நின்று ஃபோட்டோ கொடுத்தவர். ஸோ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுங்க, உங்கள் கூட நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பாலிசி தான் விஜயோடது. இது ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் தான். ஆனால் அந்த ஒப்பற்ற தலைவனாக வந்து பேர் வாங்கணும் அப்படின்னா மக்களுக்காக நீங்கள் அரசியல் களத்தில் வந்து நிற்கிறதுக்கு தகுதியுடைய நபரா, அதுக்கான தகுதி விஜய்கிட்ட என்ன இருக்குது? ஒரு இன்டர்வியூவில் வந்து சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா உங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூ. கலாநிதி மாறன் வந்து உள்ளே வந்து உக்காடுறாங்க, அதுக்கப்புறம் நெல்சனும் விஜயும் வந்து இன்டர்வியூவுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ஹாய் 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 மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெல்சன் வரிசையாக கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்ன சர்ச்சுக்கெலாம் போவீங்களா? நான் சர்ச்சுக்கு போவேன், ஹிந்து கோயில் போவேன், முஸ்லீம் கோயில் போவேன், எல்லாத்துக்குமே போகிறது பழக்கம் உண்டு அப்படின்லாம் ரொம்ப சொல்கிறார். ஸோ எல்லா மதங்களையுமே கவருவதற்கான வார்த்தைகளாக தான் பார்க்க முடியுது. ஸோ எல்லா ஒரு சில பேருக்கு இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவோம். ஸோ அது தப்பு கிடையாது. ஸோ அதிலலாம் நம்ம வந்து விஜய் பேசினதை நம்ம வந்து மறுதளிக்கலை, அவர் உண்மையாக தான் பேசியிருக்காருங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து. ஆனால் எனக்கான தலைவனாக வந்து நீங்கள் உட்காரணும் அப்படின்னா ஆழம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஆழம் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக விஜயோடைய அந்த தலைவன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு விஜய் தகுதியானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாரு. நேற்று வந்து வசனம் எழுதினவங்க கலைஞர் உள்ளிட்டவங்க இன்றைக்கி வந்து முதலமைச்சராக நம்மளை ஆண்டிருக்காங்க. நடிகையாக இருந்த ஜெயலலிதா வந்து நம்மளை ஆண்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நம்மளை ஆண்டிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் வந்து நடிக்க தெரிஞ்சவங்க அரசியலும் பண்ண தெரிஞ்சவங்க நம்மளோட லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா நல்லா படிச்சிருக்காரு, லயலோவில் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து நிறையா அரசியல் படங்கள்லாம் அரசியல் வசனங்கள்லாம் வச்சுருக்காரு, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நடிச்சிருக்காரு. எப்படி விஜயகாந்த் வந்து நாட்டுக்காக வந்து நான் போராடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய படங்களில் வந்து லெஃப்ட்டு காலை வச்சு எதிரிகளை வந்து தூள் தூளாக்குவாரோ, அதே மாதிரி சட்டப்பேரவையிலையும் நாக்கை துரிச்சு ஜெயலலிதாவையும் எதிர்த்தவர் தான் விஜயகாந்த். ஸோ எப்படி திரைப்படத்தில் எப்படி வந்து ஒரு விஷயத்தை கையாண்டாரோ அதே விஷயத்தை தான் விஜயகாந்த் வந்து சட்டப்பேரவையிலையும் கையாண்டார். அந்த மாதிரியான நான் இப்படித்தான் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து களத்தும் களம் இறங்கி போராடி அதில் ஜெயிக்கக்கூடிய குணாதிசயம் விஜய்க்கு இருக்குமா அப்படிங்கிறத விஜய் சொன்ன மாதிரி காலம்தான் முடிவு செய்யும்.
ஆனால் அதுக்கான ஒரு ஓப்பனிங் என்ட்ரியாக பீஸ்ட் படம் கொடுத்துருக்கு. இந்த இன்டர்வியூவில் விஜய் சொன்ன அந்த தலைவனாகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மக்கள்னா முடிவு பண்ணணும், காலம்தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தகுதியானவராக விஜய் தன்னை மாற்றிக்கணும். யாருமே பிறக்கும் போது வந்து தகுதியுடைய நபராலாம் பிறக்கிறது கிடையாது. ஸோ தன்னை தகுதியுடைய நபராக மாற்றிக்கிறதுக்கான வழிகளை விஜய் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலைமையை பார்க்கும்போது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாஜக காலூன்றுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய விஜயை பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ரங்கசாமி வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ விஜய் யாருக்கான ஆள் அப்படிங்கிறத மக்கள் வந்து எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஏது மரியாதை ரசிகர்கள் கூட்டங்கள்லாம் இருக்குது, குறிப்பாக 18-25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள், சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த ஓட்டு போடுற வயசில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாமே கடலுக்கு நடுவில் போய் விஜயோட போஸ்டரை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறது, இவங்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாக நிற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஜினியுடைய ரசிகர்கள் வந்து அவரை மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பைத்தியம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இல்லாமல் விஜய் ரசிகர்கள் நல்லா படித்தவர்களாக நற்பணி மன்றத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதும் யதார்த்தமாக பார்க்க முடியுது. சில ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா குருட்டுத்தனமான மனப்பான்மையோட அந்த பகுத்தறிவு இல்லாத நபர்களையும் பார்க்க முடியுது. ஸோ விஜயனுடைய ரசிகர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. ஸோ நல்ல சிந்திக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் வெறுமனை திரைப்படத்தை மட்டுமே ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் வந்து விஜயை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. இதில் விஜய் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறாரு, அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. விஜய் வந்து நீங்கள் இளைய தளபதியாக இருங்க தளபதியாக இருங்க பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தலைவனாக வந்து உட்கார போகிறீங்க அப்படின்னா நீங்களுடைய கட்சின்னு உங்களுடைய கட்சின்னு ஒன்று இருக்கணும், அதுக்கான கொள்கைன்னு ஒன்று இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுன்னு இருக்கணும், அதில் மக்கள் நலன் சிறந்த சிந்தனைகள்னு ஒன்று இருக்கணும், அதனுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்கணும். ஸோ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து நீங்கள் யார் எந்த சார்புடையவர்கள், வலதுசாரி சிந்தனையுடையவரா இடதுசாரி சிந்தனையுடையவரா இல்லை கமல் மாதிரி நான் பகுத்தறிவாளி அப்படின்னு பேசிக்கிட்டு வலதுசாரிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபரா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் காலம் தாழ்த்திட்டே 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான் என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தில் நடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் முன்னாடியோ பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான என்ட்ரியாக இதை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நடக்கிறதுல நீங்கள் களமான போகிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கிடையாது, அவ்வளோதான், ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு, டிஎம்கே மட்டும்தான் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கு, வேறு எந்த கட்சியும் இல்லை. விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கார், வைகோ வந்து பார்த்திங்கன்னா கட்சியை தாரவாத்து கொடுத்துட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, அதை விஜய் வந்து நிரப்புவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே வந்து அறிவு சார்ந்த நபர்கள் வந்து அவ்வளோ பேர் வேணும். 234 தொகுதிகளையும் நிற்கக்கூடிய கேண்டிடேட் வேணும், அந்த கேண்டிடேட் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேச தெரிஞ்சவங்களாக இருக்கணும், ரைட்டுங்களா? அப்போது இங்கே நம்ம செல்லூர் ராஜம் மாதிரி வந்து தெர்மாக்கோலில் வந்து நான் விட்டு மக்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? அப்படிப்பட்ட நபர்களை தான் அமைச்சராக போகிறீங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஒருத்தனை மட்டுமே நம்பி நான் எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியணும்ல, இப்போது முதல்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவு இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அது என்ன மாதிரியான கேஸு, குறிப்பாக வந்து நம்ம இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், நீட் சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்த பற்றியும் விஜய்க்கு ஆனால் அந்த அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட கேள்விகளை விஜய் எதிர்கொள்ளணும். அதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் ஒரு பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்துக்காக அவர் பேட்டி கொடுக்க வந்திருக்கார். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக ப்ரெஸ்ஸை வந்து சந்திங்க, பத்திரிகையாளர்களை நேரடியாக எதிர்கொள்ளுங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய பொதுநலன் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அப்போது மக்களுக்கு உங்களை பற்றின ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸ்பான்டனியஸாக இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் மூலியமாக உங்களுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஊர் பூரா கிளைகள் தொடங்குங்க, ரசிகர் மன்றங்கள்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றுங்க, அந்தந்த தொகுதிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து உருவாக்குங்க, அவங்கள அறிவு சார்ந்த நபர்களை தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்டவங்க அரசியல் களம் காண்றதுக்கு தயாராக இருக்காங்களான்னு சொன்னால்,
சிங்கம் மட்டும்தான் தான் கூட இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைச்சது. ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம்தான், ஆனால் அடுத்தடுத்து வந்து அந்த கூட்டத்திலேருந்து காலியாகி போகும்போது இன்னொரு சிங்கத்தை வந்து உருவாக்கி வச்சுட்டு போகும். நீ தான் தலைமை வந்து நில்லு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனாக நீங்கள் உருவாவீங்களா? நெருப்பு மட்டும்தான் தன்னை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே நெருப்பாக மாற்றும் அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருப்பாக இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள்ட்டையும் இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது, எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள்ட்டையும் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வந்து கூடிய விரைவில் உங்கள்கிட்டருந்து கிடைக்கும். விஜயினுடைய பீஸ்ட் படம் வந்து குவைத்தில் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு காத்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான என்ஜாய்மெண்ட்டு தான் இந்த மிருகம் அப்படிங்கிற பீஸ்ட். பார்ப்போம் மிருகம் எப்படி வேட்டையாடுது அப்படின்னு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.